வாசகசாலையின் கவிதை இரவு 12வது நிகழ்வுக்கு நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய கவிதை இரவு நிகழ்வில் உங்களுடன் நான் அருந்தமொழி ஆழினி. இன்றைக்கு இந்த கவிதை இரவில் வந்து உமாமோகனுடைய கவிதைகள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். உமாமோகனுடைய கவிதைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் சில தேர்ந்தெடுத்த சில கவிதைகள் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நிறைய கவிதைகள் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய இயல்பை சொல்லக்கூடிய ஒரு கவிதைகளாகவும், அதே போல் இதுகாலம் நாம் நினைக்க மறந்த அல்லது நினைக்க மறுத்த நிறைய நம்முடைய பழைய நினைவுகளை திரும்பவும் ஒரு மீட்டெடுக்கிற மாதிரியான நிறைய கவிதைகள் அதில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த நிறைய கவிதைகள் ஒரு மீள் வாசிப்பு அல்லது ஒரு மீள் பார்வை, பழையதன் மீதான ஒரு மீள் பார்வையாக நிறைய கவிதைகள் இருக்குது. இதில் நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்பவே பிடித்தமான நிறைய கவிதைகள் இருக்குது. இன்றைக்கி நான் அது எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முதல்ல உமாமோகன் எழுதிய முதல் கவிதை கடை தேற்ற நீளும் அப்படிங்கிற தலைப்பில் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு கடை தேற்ற நீளும். வாகனத்தை நிறுத்தும் முன், காலணிகளை கழற்றிவிடும் முன், சின்னதும் பெரிதுமாக கரங்கள் நீண்டு விடுகின்றன. மெலிந்து குழிந்த கரங்களை பார்த்தும் பாராததும் போல் நடக்க பயின்று பயின்று பழகியே விட்டது நீளும் கரங்கள் பற்றிய கற்பிதம். இப்படியான ஏதோ ஒரு பொழுதில்தான் தவறுவிட்டிருப்பீர்கள் உங்களை கடைத்தேற்ற நீண்ட கரங்களையும். இன்றைக்கு இந்த கதைகள், இந்த கவிதை வரிகளை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நிறைய இந்த ஒரு சூழலை கடந்து வந்திருப்போம். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்மை வந்து யாசகம் கேட்டு பின்தொடர்பவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க வந்து நிறைந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் பார்த்துருக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கற்பிதங்களோடு தான் அவங்க அந்த ஒரு சூழலை எழுதுகிறாங்க. ஏதாவது யார் வந்து நம்மக்கிட்ட கை நீட்டினாலும் அது வந்து வெறும் யாசகத்துக்கானது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பிதம் நம்மக்கிட்ட புரிஞ்சு வச்சுருக்கும் போது, ஒரு அரவணைப்புக்காகவோ இல்லது ஆறுதல் சொல்வதற்காகவோ இல்லை நம்மை தேற்றுவதற்காகவோ நீட்டுகிற கரங்கள் கூட யாசகத்திற்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதலோடு அந்த கரங்களை நாம் வந்து விலக்கி விடுறோம் அல்லது புறக்கணிச்சிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கவிதை வரிகளில் அவங்க அழகாகவே சொல்ல வராங்க. அடுத்த கவிதை ரொம்பவே நுட்பமானதும் அதே போல் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். கவிதையினுடைய தலைப்பு பெண் உடல் பெண்ணுறுப்பு பெண்ணுயிர். இதுதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு. நான் அந்த கவிதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். நேசத்துக்கு விளக்க உரையை அவள் இரத்தத்தால் எழுதும் சமூகத்தின் விஷப்பிஞ்சு அவன். நேசத்துக்கு விளக்க உரையை அவள் இரத்தத்தால் எழுதும் சமூகத்தின் விஷப்பிஞ்சு அவன். வெம்பும் வாழ்வுகளை பற்றி ஒரு நாள் பேசி கலைவோம். கல்லெறிதலின் களைப்பு தீர நகைத்து முடிக்க பெண்ணுடல் பெண்ணுறுப்பு பெண்ணுயிர் எதையாவது பேசுங்கள். கல்லெறிதலின் களைப்பு தீர நகைத்து முடிக்க பெண்ணுடல் பெண்ணுறுப்பு பெண்ணுயிர் எதையாவது பேசுங்கள். நாளையும் ஆயிரம் ஆயிரம் பெண்கள் வாசல் தாண்டி வருவார். உங்கள் பார்வையால் பழி சொல்லால் இழி சொல்லால் வல்லாங்கால் சிறுமை சேர்க்காத அறிவு சித்திக்கட்டும் உமக்கு. உங்கள் பார்வையால் பழி சொல்லால் இழி சொல்லால் வல்லாங்கால் சிறுமை சேர்க்காத அறிவு சித்திக்கட்டும் உமக்கு. இது வினோதினிகளின் அஸ்வினிகளின் ஆராயிகளின் தவித்த குரல் அப்படின்னு இந்த கவிதையை அவங்க முடிச்சிருக்காங்க. இந்த கவிதைக்கான ஒட்டுமொத்த ஒரு அர்த்தமான முக்கியமான வரியாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, கல் எறிதலின் களைப்பு தீர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. அந்த வரி எனக்கு படிக்கும்போது பைபிளில் ஒரு காட்சி ஒன்று வரும். என்ன அப்படின்னா, ஒரு பெண் தவறு செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நிறைய பேர் அவளை வந்து கல்லெறிஞ்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த பக்கமாக இயேசு வரும்போது அவர் சொல்லுவார், அவள் வந்து இப்படி தவறு செஞ்சிட்டா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் இவளை கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார்.
இது வந்து எனக்கு இது இது வந்து ஒரு நிதர்சனமான இப்போ சமூகத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ஒரு உவமையாக நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு மனிதன் இல்லை அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த அயோகினாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவன் சொல்லுகிறது ஒரு நீதி, அவன் சொல்வது தான் நியாயம் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த சமூகத்தில் வந்து உருவாயிடுச்சு. ஏன்னா அதை பொறுத்து தான் இன்றைக்கி வந்து பேசப்படுகிற, காலம் காலமாக நம்ம காப்பாற்றி வந்திருக்கிற பண்பாடு கலாச்சாரம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அதன் மீதாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இன்றைக்கி மாறிடுது. அப்போ இப்படியான இருக்கிறவங்க மீதான புரிதலை நம்ம என்றைக்கு புரியுறோமோ அன்றைக்கி தான் வந்து இது மாதிரியான இவர்களான இந்த தவித்த குரல்களை நம்மால் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேசத்திற்கு விளக்கு உரையை அவள் இரத்தத்தால் எழுதும் சமூகத்தின் விஷப்பிஞ்சு அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் இருக்கும். இதையும் படிக்கும்போது முதல்ல இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் முதல்ல இந்த காதல் அப்படிங்கிற விஷயமோ இல்லை அன்பு அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு அர்த்தம் என்னன்னு நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல அன்பு, ஒரு அன்பு செலுத்துவது இல்லை நான் உண்மையில் அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா, தனக்கு சமமானவர்களின் மீது செலுத்தப்படாமல் நான் அன்பு கொடுக்குறேன் ஆனால் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் அன்பு. அதுதான் அதற்கான அன்பிற்கான ஒரு முழு அர்த்தமும் அந்த ஒரு அடிப்படையில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்றைக்கும் வந்து நம்ம அன்பை பற்றியோ காதலை பற்றியோ காலம் கடந்து நம்ம வந்து சிலாகித்து நம்ம பேசுகிற ஒரு விஷயம் எதுவாக இருக்குதுன்னா அதுக்காக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியும் போது தான் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கூடிய எல்லா வன்மங்களுக்கும் அல்லது வன்முறைகளுக்கு மீதான ஒரு புரிதல் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை, கூடுடைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அது வந்து இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு கவிதையின் அடையில் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ரொம்பவே நம்மால் புரிஞ்சிக்க முடியக்கூடிய ஒரு கவிதையில் தான் கூடுடைத்தல் அப்படிங்கிறது. பூக்கத் தொடங்கிய மரமல்லியின் கீழ் நின்று எப்படியும் ஒன்றிரண்டு கூந்தல் கலைக்காத காத்திருந்த போது கலைத்தது காற்று நீள காம்புகளோடு தரையெங்கும் மரமல்லியின் பரிகாசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க வந்து அந்த மல்லி தன்னுடைய தலையில் விழும்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்த்துருக்குற அந்த நேரம் அது வந்து காற்று அந்த ஒரு மல்லியை கலைச்சிட்டு போயிட்டு கீழே அதை உதிர்த்துருது. ஸோ அப்போ அந்த கீழே உதிர்ந்த எல்லாமே வந்து மரமல்லி அவங்கள பார்த்து பரிகசிக்கிற மாதிரியான ஒரு கற்பனையில் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை, பளிங்கு கருங்கல் பாவிய பழைய வீட்டின் முன்வாசலில் விழுந்தபோது பளிங்கு கருங்கல் பாவிய பழைய வீட்டின் முன்வாசலில் விழுந்தழுத போது சிராய்ப்புத்தான் என்பது சமாதானமாக இருந்தது. கொஞ்சம் காயம் பட்டிருக்கலாம், தழும்பாவது மிஞ்சியிருக்கும். நான் திரும்ப ஒரு முறை அந்த கவிதையை வாசிக்கிறேன். பளிங்கு கருங்கல் பாவிய பழைய வீட்டின் முன்வாசலில் விழுந்தழுத போ சிராய்ப்புத்தான் என்பது சமாதானமாக இருந்தது. கொஞ்சம் காயம் பட்டிருக்கலாம், தழும்பாவது மிஞ்சியிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவிதையை படிக்கும்போது நீங்கள் முதல்ல இது எனக்கு வந்து ரெண்டு வகையாக எடுத்துக்க நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அர்த்தத்தை. என்ன அப்படின்னா, ஒருவேளை தன்னுடைய உறவுகளை இழந்த யாரோ ஒருவனுடைய ஏக்கமாக அதை நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு வீட்டில் அவங்க விழுந்து அந்த அவங்கள அழும்போது அவங்க இல்லாத போது அவர்கள் மூலமாக அல்லது அவர்களுடைய பிரிவின் மூலமாக கிடைத்த ஒரு காயமாவது எனக்கு மிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சமாதானம் எனக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். அதே போல் இன்னொரு ஒரு கவிதை, இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். வரிகள் வந்து ஒரே ஒரு மூன்று வரிகள் மட்டும்தான் அந்த கவிதை இருக்கும். ஆனால் அந்த மூன்று வரிகளுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையினுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் அர்த்தம் கொள்ள முடியும். அப்படியான ஒரு மூன்று வரிகள் நான் சொல்லுவேன். அடுத்த அந்த கவிதை அந்த வரிகளை நான் வாசிக்கிறேன். நெளிந்தபடியே முடிந்து விடுவோமோ அஞ்சுகிறது கூடுடைக்க வலிமை அறியா புழு. நெளிந்தபடியே முடிந்து விடுவோமோ அஞ்சுகிறது கூடுடைக்க வலிமை அறியா புழு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வெறுமனே ஒரு புழுவினுடைய வாழ்க்கையாக நீங்கள் பார்க்காம அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும்போது
அது வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆணாக நீங்கள் வந்து உங்களுக்கு, இப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் தனிப்பட்ட நிறைய கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அவளுடைய உலகம் நம்ம ரெண்டு பேருக்குமான உலகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறவாக இருக்கும். அந்த ஒரு சூழலை நீங்கள் இதை பொருத்தி பார்க்கும்போது, எத்தனை காலம் மற்றவர்கள் சொல்லி அல்லது தன்னுக்கு விருப்பம் இல்லாமல் மற்றவர்கள் தன் மீது திணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், இல்லை மரியாதை கொடுக்கணும், அவர்கள் சொல்வதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலம் காலமாக அந்த ஒரு சுமையே சுமந்துட்டு இன்னும் எத்தனை காலம் வந்து நம்ம வந்து இப்படியே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பில், அதுலேருந்து அவங்களால வர்றதுக்கான வலிமை இல்லாத ஒரு சூழலில் பேசக்கூடிய ஒரு வரியாக நான் அதை பார்க்குறேன். அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை, இது வந்து படைப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு கவிதையினுடைய தலைப்பு. அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். கவிதை எழுதி நீண்ட காலமானது. கவிதை எழுதி நீண்ட காலமானது. ஆரஞ்சு நிறத்தில் கேரட், சிறுவேர் சூழ் சிவப்பு முள்ளங்கி, ஓடடைந்த புளி, உருண்டு உதிரும் நெல்லி, மணக்கும் பசிய மல்லி, கழுவி ஆய்ந்து அடுக்கி இதன் ஒரு கீற்றையும் படைக்க இயலா வெறுமையுடன் இன்றும் ஏடு மூட வேண்டியதுதான். இந்த கடைசி வரிகளை மட்டும் நான் உங்களுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். கழுவி ஆய்ந்து அடுக்கி இதன் ஒரு கீற்றையும் படைக்க இயலா வெறுமையுடன் இன்றும் ஏடு மூட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு எப்பவுமே வந்து சமையலறைக்குள்ளவே முடங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்களினுடைய ஒரு குரலாக நான் இந்த வரிகளை நான் பார்க்குறேன். எப்பவுமே வந்து அவங்களுடைய எல்லா உலகமும் வந்து எப்படி சமைக்கணும், என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதுலையே முடிஞ்சு போயிட்டு, தனக்கான அவர்கள் சிந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட எடுத்து அவங்களால எழுத முடியல, அந்த அன்னைக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அமையவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் எழுதின ஒரு வரிகளாக இது வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் ஏதோ சூழல் வந்து மாறியிருக்கு, ஓரளவுக்கு மாறியிருக்கு அப்படின்னாலும் நிறைய இடங்களில் நிதர்சனமான உண்மை வந்து இது அப்படின்னு தான் நம்ம வந்து அதை நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு கவிதை, உமாமோகன் வந்து இந்த கவிதையை வந்து ரொம்பவே ஒரு உணர்ந்து எழுதியிருக்கேன், ரொம்பவே உணர்ந்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கவிதையிலும் கண்டிப்பாக உணர்ந்து எழுதக்கூடியது தான், இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஆழமான நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கவிதைகளாக இருக்குது. அதாவது விவசாயிகளினுடைய அந்த வலியையும் நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம மீது நம்ம செய்கிற அந்த தவறுகளை ரொம்பவே காத்திரமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக நான் இந்த வரிகளை நான் பார்க்குறேன். கவிதையினுடைய தலைப்பு, இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும். நிறை நாழி நெல் முந்தானையில் ஏந்தி கொண்டுதான் உள்ளே நுழைந்தார்கள் வாழ வந்த பெண்கள். மனையில் அமரு முன் கவனமாக அடியில் நெல் பரப்பியே சமுக்காலம் விரிப்பது. மங்கள நிகழ்வுதோறும் கொத்தான புதிர் நெல் எரவாணத்தில் அடுத்த கொத்து வரும் வரை உலர்ந்தாலும் உதிர்ந்தாலும் தொங்கும். கொத்தான புதிர் நெல் எரவாணத்தில் அடுத்து கொத்து வரும் வரை உலர்ந்தாலும் உதிர்ந்தாலும் தொங்கும். பத்தாயங்களின் வாசனையோடு கோணிச்சாக்குகளின் உதறலோடு மழையும் வெயிலும் முற்றத்தில் இறங்கின. இதெல்லாம் தொன்மமாகிவிட்ட வீடு இது. இதெல்லாம் தொன்மமாகிவிட்ட வீடு இது. நேராக உட்கார்ந்தே அறியாத தலைவன் சாய்வு நாற்காலியில் அகன்ற திரை தொலைக்காட்சி பார்த்தபடி நடவு அறுப்பு என்று அலைந்து கொண்டிருந்த தலைவி. நல்ல வேளை, நமது 4 ஏக்கரும் பிரதான சாலையில் இருந்தது என்று பெருமூச்சோடு ஆறுதல் அடைகிறாள். நல்ல வேளை, நமது ஊருக்கு கலெக்டர் ஆஃபீஸும் கல்லூரியும் வந்தது என்கிறாள் தாய் வீடு வந்திருக்கும் இளைய மகள். நல்ல வேளை, நீயும் அப்பாவும் வயலை மனையாக்க சம்மதித்தீர்கள் என்றாள் தாய் வீடு வந்திருக்கும் மூத்த மகள் தலை துவட்டியபடி. உங்கள் வாழ்வு அல்லவா என்றபடி தானும் தலை துவட்ட தொடங்கினாள் தலைவி. உங்கள் வாழ்வு அல்லவா என்றபடி தானும் தலை துவட்ட தொடங்கினாள் தலைவி. அவர்கள் அப்போதுதான் துக்க வீட்டிலிருந்து திரும்பியிருந்தார்கள். காய்ந்த வயல் பார்த்து கடனை நினைத்து பாலிட்டால் பருகிய பங்காளி சாவு அது. பாலிட்டால் பருகிய பங்காளி சாவு அது. அம்மா என்ன வாங்க வேண்டும், பட்டணத்திலிருந்து வந்திருக்கும் மகன் கேட்கிறான்.
பட்டணத்திலிருந்து வந்திருக்கும் மகன் கேட்கிறான், அரிசி வாங்கணும்ப்பா. இட்லி அரிசியா சாப்பாடு அரிசியா? தலைவர் சற்றே திரும்பி பார்த்தார் எரவாணத்தில் காய்ந்த புதிர் ஆடும் இடத்தை. ஒரு இவ்வளோ ஒரு விவசாயிகளுடைய ஒரு வழியே சொல்லக்கூடிய வரிகளாக இது வந்து அமைந்திருக்கு. அவ்வளவு காலம் அந்த வயல்களையும் அங்கே இருக்கிற நெற்களையும் பார்த்து வாய்ந்த ஒரு குடும்பம், இப்போ வந்து நடைமுறையில் இப்போ இருக்கிற அந்த தலைமுறையை வந்து நல்ல வேலை எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பக்கத்தில் இந்த ஆஃபீஸ் வந்துருச்சு அந்த ஆஃபீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரங்களுக்கு தங்களை மயக்கி கொண்டு அல்லது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அடிப்படையான அல்லது நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை மறந்துட்டு நம்ம போகிற அந்த சூழலை வந்து இந்த வரிகள் எடுத்துக்காட்டுது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ வந்து இது இப்போ வந்து மனைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிடுச்சு. அது இன்னமும் வந்து நமக்கு நிதர்சனமாக மக்களுக்கு அது புரியுதா புரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடவே நம்ம வந்து பயணிச்சிட்டுருக்கு. நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தோன்ற மாட்டேங்குது. இந்நேரமும் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லிகிட்டே நம்மளால் சாப்பிட்ருக்க முடியாது அப்படிங்கிற சூழல் என்றைக்கு இன்றைய இப்போ இருக்கிற மக்கள் வந்து உணர்ந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு தான் இந்த கவிதைகளையும் கடக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் எனக்கு இன்னும் ஒரு அதில் இவங்க சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் இந்த கவிதைகள் என்ன அப்படின்னா, இந்த காய்ந்த வயல் பார்த்து கடனை நினைத்து பாலிட்டால் பருகிய பங்காளி சாவு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஒரு சாவு வீட்டிலேருந்து வந்திருக்கிற அந்த ஒரு புரிதல் கூட வந்து பிள்ளைகளுக்கு அதுவும் அவர்களை வந்து பாதிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த ஒரு கேள்விக்குறியோடவும் நாம் இந்த கவிதைகளை வந்து கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அடுத்து இன்னொரு ஒரு கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரவுத்திரம் பழகவும் அப்படிங்கிறது இந்த கவிதையினுடைய தலைப்பு. தலைக்கொரு விலையுள்ள தேசமே, தலைக்கொரு விலையுள்ள தேசமே. தண்ணீர் நின்றால் என்ன, தரை வெடித்தால் என்ன, தவறாது டாஸ்மாக் செல், சீரியல் பார், குத்துப்பாட்டு கேள், யாரையாவது நோக நோக மீம்ஸ் போட்டு சிரி, பெண்ணின் படம் வரைந்து பாகங்களை குறி, உளறல் பகிர்ந்து பரவசமடை, தின்று எரியும் குப்பையுணவுக்கு பைகளின் மேல் வளராதா என்ன நாகரீக பயிர் தின்று எரியும் குப்பை உணவுக்கு பைகளின் மேல் வளராதா என்ன நாகரீக பயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு கவிதை ஒரு வரிகளாக இந்த வரிகள் நான் பார்க்குறேன். நம்ம சொல்லிகிட்ருக்கோம் வந்து நாகரீக வளர்ச்சி அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வீடு கட்டிக்கொள்வது அல்லது மற்றவர்கள் மெச்ச பார்க்குற மாதிரியான உடை அணிந்து கொள்வது அல்லது அவர்கள் பார்த்து கேலி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நம்முடைய உணவு முறைகளையோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களையோ மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு புரிதலில் தான் நாகரீகம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான நாகரீகம் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய சிந்தனைகளில் வளரக்கூடிய ஒரு விஷயம் தான். சிந்தனைகள் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதுதான் நாகரீகம் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். அந்த ஒரு புரிதல் நமக்கு வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளால் உண்மையாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு கவிதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு கவிதையாக இருந்தது எல்லா கவிதைகள்லையும். அந்த கவிதையுடைய தலைப்பு ரோஜா தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு சர்க்கரை இன்ன நிற அளவு, இவ்வளவு சர்க்கரை இன்ன நிற அளவு, இவ்வளவு திடம் என்று தனது விருப்ப தேநீரை அடையாளம் காணவும் நிதானமாக அருந்தவும் உங்களைப் போல தெருமுனை கடை வரை அல்ல, நூற்றாண்டுகளை கடந்து நடந்திருக்கிறாள் உங்கள் பிரிய சகி. காதலை சொல்ல ரோஜா வேண்டாம். இந்த முழு வரிகளை இன்னொரு முறை வாசிக்கிறேன். இவ்வளவு சர்க்கரை இன்ன நிற அளவு, இவ்வளவு திடம் என்று தனது விருப்ப தேநீரை அடையாளம் காணவும் நிதானமாக அருந்தவும் உங்களைப் போல தெருமுனை கடை வரை அல்ல, நூற்றாண்டுகளை கடந்து நடந்திருக்கிறாள் உங்கள் பிரிய சகி. காதலை சொல்ல ரோஜா வேண்டாம். இந்த கவிதையை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய விளம்பரங்களையும் உங்களால் பார்க்க முடியும். அது வந்து தேநீர் விளம்பரம் ஆகட்டும் இல்லை நீங்கள் குடிக்கிற அந்த காஃபி விளம்பரங்களாகட்டும் இந்த மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதல் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ இதில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு அழகாக இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இயல்பாக நம்ம வந்து எல்லாருமே போய் டீ கடையில் இப்போ குடிக்கக்கூடிய ஒரு டீயாக இருக்கட்டும், ஆனால் அந்த டீயை வந்து அவள் அந்த கடையில் வந்து குடிக்கிறதுக்கு கூட வந்து அவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்து அவள் வந்து வர வேண்டியது இருக்குது. அவ்வளோ ஒரு
கட்டுப்பாடுகளையும் இல்லை அவ்வளோ ஒரு என்ன சொல்கிற அடக்குமுறைகளையும் தாண்டி ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். இப்போ இப்படி சூழலில் நம்மால் ஓரளவுக்கு நம்மால் அந்த ஒரு சுதந்திரத்தை நம்மால் பெற்றிருக்க முடியுது அப்படின்னு சொன்னாலும் கூட, இப்படியான ஒரு இப்படி தெருமுனையில் கடையில் வந்து நம்மால் ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை எட்டுறதுக்கே வந்து இன்றைக்கி ஒரு பெண் வந்து பல நூற்றாண்டுகளையும் பல தடைகளையும் பல அடக்குமுறைகளையும் கடந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் காதலை சொல்கிறதுக்கு ரோஜா வேண்டாம் அப்படிங்கும்போது, அந்த புரிதல் இவ்வளவு விஷயங்களை அவள் கடந்து வந்திருக்காளே அப்படிங்கிற ஒரு பெண்ணின் மீதான ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான வரிகள் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த ஒரு புரிதல் இருந்தாலே போதும், காதலை கண்டிப்பாக அவளாக உணர்ந்து கொள்வாள். அல்லது அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, அந்த புரிதல் இவ்வளவும் தாண்டி அவள் வந்திருக்காள், இவ்வளவு ஒரு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்களா அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கவிதையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த கவிதையினுடைய தலைப்பு அளவிலா விளையாட்டுடையான். மிளகாய்த்தூள் அளவான காரமாகவும், உப்பு அளவான கரிப்பாகவும், புளி அளவான புளிப்பாகவும், சர்க்கரை அளவற்ற இனிப்பாகவும் அமைந்திட அருள்வாய் எம் தந்தையே. அப்படியே தண்ணீரும் அளவான அளவாக எடுக்கவும், அளவுகளோடு பிறந்து அளவாக வளர்ந்து அளவாக பேசவும் அளவாக சமைக்கவும் அருள்வீராயின். அப்படியே தண்ணீரும் அளவான அளவாக எடுக்கவும், அளவுகளோடு பிறந்து அளவாக வளர்ந்து அளவாக பேசவும் அளவாக சமைக்கவும் அருள்வீராயின். அளவற்ற நன்றி உடையவள் ஆகிவிடுவேன். அளவில்லா துயரங்களையும் அளவில்லா உளறல்களையும் அளந்து கொண்டிருக்காத உள்ளம் இலவச இணைப்பாக அருள்வீராக. அளவில்லா துயர்களையும் அளவில்லா உளறல்களையும் அளந்து கொண்டிருக்காத உள்ளம் இலவச இணைப்பாக அருள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பாக விளக்கம் நம்ம வந்து கொடுக்கவே தேவல் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இயல்பாகவே அது புரிந்துக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவள் அவ்வளவு வீட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது, அவ்வளவு துயரங்களையும் இல்லை அவ்வளவு கஷ்டங்களையும் அவள் தாண்டிட்டு அதெல்லாம் நம்ம அவ்வளவு அதாவது தாங்கி கொள்ள முடியாத அல்லது கணக்கில் நம்மளால் கணக்கு பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஒரு கஷ்டங்களை இன்னமும் வந்து அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்படியான ஒரு சூழலை வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து அந்த வரிகள் ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு கவிதை, யாரை போல் இருக்கிறீர்கள் என்று யாராவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாரை போல் இருக்கிறீர்கள் என்று யாராவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உங்களை போல் இருப்பதாக எப்போது சொல்வார்களோ என்று காத்திருந்து இப்போது நீங்களே உங்களைப் போல் இல்லை. உங்களைப் போல் இருப்பதாக எப்போது சொல்வார்களோ என்று காத்திருந்து நீங்களே உங்களைப் போல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வரிகள் பார்க்கும்போது இன்னமும் வந்து மற்றவங்க எப்படி சொல்வாங்க, நம்மளுடைய தனித்துவமான அடையாளத்தை இங்கே யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே வந்து நீங்கள் இவங்களை போல் இருக்கீங்க இல்லை அவங்கள போல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனே வந்து இங்கே இடத்துல போயிட்டுருக்கும்போது அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லணும். இவங்கள போல் இருக்கீங்க அவங்கள போல் இருக்கீங்க அப்படின்னு இல்லாமல் அவளுடைய தனித்தன்மைகளோடு இல்லை அவர்களுடைய ஒரு தனி குணங்களோடு அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். அடுத்ததாக இன்னொரு கவிதையை நான் வாசிக்கணும். இந்த கவிதையை நிஜமாகவே ரொம்பவே இயல்பாகவே ஒரு மனுஷனுடைய ஒரு குணத்தை சொல்லிட்டு போயிடுற ஒரு கவிதையாக ஒரு வரிகளாக நான் அதை பார்க்குறேன். வண்ணத்து பூச்சுக்கு வழி காட்டுவதாக நினைத்து பிடித்து விடுகிறீர்கள். வண்ணத்து பூச்சுக்கு வழி காட்டுவதாக நினைத்து பிடித்து விடுகிறீர்கள். முதலில் வண்ணங்கள் ஒட்டி கொண்டன, பின்னர் சிறகுகளும். இப்போது பிடித்து பிடித்து விடவாக இல்லையே என்பதுதான் உங்கள் காரூண்ய கவலை. அதாவது பிடிப்பதற்கு வாக்காக இல்லையே அப்படிங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது அப்படின்னு. இவ்வளவு ஒரு அந்த வண்ணத்து பூச்சியத்தை ஒரு ஒரு உயிர் போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு உரைக்காமல் நம்ம கைக்கு பிடிக்கிறதுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு சூழல் அல்லது ஒரு இதை வந்து நம்ம வண்ணத்து பூச்சின்னு எடுத்துகிட்டு ஒரு மனிதனுடைய நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது மனிதர்களுடைய சுயநலம் அப்படின்னு நான் வந்து இதை பொருள் கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா,
மற்றவர்கள் வந்து நம்ம அவங்கள பற்றி அவங்கள செய்கிற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன சூழலில் இருக்காங்க, இல்லை அவர்களுடையது எதெல்லாம் நம்ம வந்து அவங்க எழுந்துட்டு இருக்காங்க, நம்மால் எப்படி அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாமல் நமக்கு ஏற்றவர்களாக அவங்க மாற மாட்டேங்கிறாங்களே, அல்லது நமக்கு ஏற்ற மாதிரியான அந்த சூழல் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை தான் நமக்கு இருக்குதே தவிர, அதற்காக அந்த சூழலில் அவங்க வருவதற்காக அந்த சூழலில் அவர்கள் வருவதற்காக எவ்வளவு இழந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்காம போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக அதை நான் பார்க்குறேன். அடுத்து இன்னொரு ஒரு கவிதையை வாசிக்கிறேன். இந்த கவிதையை வந்து திரும்பவும் வந்து ஒரு பழைய நினைவுகளுக்குள்ளே நம்ம போகக்கூடிய ஒரு கவிதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கவிதையினுடைய தலைப்பு இரட்டை வாத்து டாலர் சங்கிலிகள். இரட்டை வாத்து டாலர் சங்கிலிகள். பெண் பிள்ளை பள்ளி தாண்டு முன் செய்து வைப்பது 70களின் பொறுப்பான குடும்பத்தின் அடையாளமாம். பெண் பிள்ளை பள்ளி தாண்டு முன் செய்து வைப்பது 70களின் பொறுப்பான குடும்பத்தின் அடையாளமாம். அத்தை சொன்னாள், வெள்ளைக்கல் பதித்து ஓரிரு சிவப்புக்கள் அலங்காரம் கொண்ட வாத்துக்கள் வசதியுள்ளவர் வீட்டு பெண்களின் தாம்பு கயிறு சங்கிலிகளின் நுனியில் நீந்தி கிடந்தன. கல் வைத்து நட்டப்பட கணக்கு பார்க்கும் நகைச்சீட்டாம் மாக்கள் தங்கத்தில் தகடு போல வாத்துக்களை உருவாக்கி கண்ணுக்கு ஒரு சிவப்பு கல்லை வைத்து மகள்களை திருப்தி செய்தனர். வாத்துக்கள் நீந்துவது தண்ணீரில் அல்ல, கண்ணீரில் என்பதை கண்டு கொண்ட சில பெண்கள் கண்டுபிடித்தனர் தாமரைப்பூ டாலர்களை. தவறாமல் இலை சேர்த்து செய்யுங்கள் என்று அத்தை சொன்னாள், தண்ணீரோ கண்ணீரோ ஒட்டாத மலர்ச்சிக்கான கனவில். எப்போதம்மா டாலர் சங்கிலிகள் வழக்கொழிந்தன என்ற போது அத்தைக்கு கேட்காதபடி அம்மா சொன்னாள். பத்து பவுன் போட்டாலும் புலிநக டாலரோடு மாப்பிள்ளைக்கு சங்கிலி என பங்கு கேட்ட உன் மாமன் காலத்துக்கு பின்தான் வாத்துக்களையும் தாமரை பூக்களையும் கைவிட்டோம் என்று. வாத்துக்களாவது கரையறினவே என பெருமூச்சு விட்டபடி மாப்பிள்ளையின் கை சங்கிலிக்கு பணம் கட்டி முடித்தாள் அக்கா. ரொம்பவே அந்த காலத்தில் நினைக்கும் போது இந்த இவ்வளோ நகைகள் போடணும், இல்லை இதெல்லாம் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கால சூழலை வந்து திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வரிகள் தான் இது. இது இன்றைக்கும் வந்து நீங்கள் கிராமத்தில் பார்க்கும்போது இவ்வளோ போடணும் அல்லது இதெல்லாம் இருந்தால் தான் நீ வந்து ஒரு அவளுடைய குடும்ப கௌரவம் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை வந்து முன்னாடி வந்து நின்றுது. இவ்வளோ போட்டால் தான் வந்து குடும்ப கௌரவம், இவ்வளோ போட்டால் தான் வந்து பெண்ணுக்கு அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடுது. ஸோ அதில் வந்து அப்போ வந்து என்ன மாதிரியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இந்த வரிகள் சொல்லுது. அப்போ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மகளுக்கு இதை செய்து ஆகணும் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்திக்கப்பட்ட அல்லது எல்லாராலும் அது வந்து என்ன சொல்ல ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அப்பவும் பார்க்கும்போது இந்த கடைசி வரிகள் வந்து ரொம்பவே யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாமே போனதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து மாப்பிள்ளையோட கைச்சங்கலிக்கு வந்து நம்ம பணம் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது இன்றைக்கும் வந்து ஒரு பெண் போகும்போதோ அல்லது அந்த பையனுக்கு அதை செய்ய வேண்டும், இல்லை மாப்பிள்ளைக்கு இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கும் வந்து இருக்குது. அதாவது அந்த வந்து சங்கிலி தான் மாறிடுச்சே ஒழிய அந்த நகைகளினுடைய வடிவங்கள் வந்து வேறு மாதிரியாக இன்றைக்கி வந்து அது வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்ததாக இன்னொரு ஒரு கவிதை, இது வந்து ரொம்பவே இதுவும் வந்து என்ன சொல்கிறது ஒரு உண்மையை சொல்லக்கூடிய அல்லது இருக்கிற சூழலை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்லலாம். வீசி போகும் காணிக்கைகளின் டங் டிங் ஒலியோடு தனித்திருக்கும் சாலை உர கொட்டகையின் அங்காள் அம்மைக்கு இளநீர் கொலைகளோடு வாசல்களிடை
வாசலில் கடை விரிக்க, இளநீர் குலைகளோடு வாசலில் கடை விரிக்க, செல்லம்மை வந்தால்தான் மனுஷ வாசம். செல்லம்மை அறிவாள் வீசும் அழகை பார்த்து ரசிக்கும்போது சிந்திய புன்னகைத்தான் உறைந்து கிடக்கிறது அங்காளி சூலி முகத்தில். செல்லம்மை அறிவாள் வீசும் அழகை பார்த்து ரசிக்கும்போது சிந்திய புன்னகைத்தான் உறைந்து கிடக்கிறது அங்காளி சூலி முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து நம்ம அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க முடியாமல் என்ன சொல்றது, நம்மளாக அதை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வரிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து இன்னொரு ஒரு வரிகள், இன்னொரு இருந்த ஒரு அதுவும் ஒரு ஒரு மூன்று ஒரு வரிகள் தான். அதுவும் வந்து இப்போ இருக்கிற சூழலை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, வார்த்தைகள் அல்லது நம்முடைய மனிதர்களுடையான உரையாடல்கள் வந்து சுருங்கி போயிருக்கிற அந்த ஒரு சூழலை பிரதிபலிக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு சொல்லலாம். இரட்டை நீல டிக், இரட்டை நீல டிக் மற்றும் பேரமைதி, இதுவும் விடையாகலாம். அவ்வளவுதான், இரட்டை நீளத்தை மற்றும் பேரமைதி, இதுவும் விடையாகலாம். இது வந்து மனுஷர்களுடைய அந்த உரையாடல் எவ்வளவு சுருங்கி போய் அல்லது எப்படியாக நம் மற்றவர்களுடைய விடையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழலை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து நான் உங்களுக்காக இறுதியாக ஒரு கவிதையை வாசிக்க போகிறேன். இந்த கவிதை வந்து இதுவும் ஒரு நம்முடைய பழைய காலத்துக்கும் அல்லது இப்போ இருக்கிற காலத்துக்குமான ஒரு வேறுபாடுகளை சொல்லக்கூடிய வரிகளை கொண்ட ஒரு கவிதைகள். உமாமோகன் நிஜமாகவே இப்போ இருக்கிற ஒரு யதார்த்தத்தை வந்து போட்டு உடைத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வரிகள் மூலமாக அல்லது நம்ம வந்து திரும்ப ஒரு முறை நம்ம சிந்திக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். கவிதையினுடைய தலைப்பு, வீட்டுக்கு போகும் வழி. நாம் வீட்டுக்கு போகும் வழியில் இரண்டு அள்ளி குளங்கள், ஒரு ஆறு, கொண்டையின் வாய்க்கால், ஆற்றில் சேர்த்தியா என்ற சந்தேகமும் இருந்தது. பாதையோர புளிய மரங்களின் முதற் குத்தகை நமக்கு, பாதையோர புளிய மரங்களின் முதற் குத்தகை நமக்கு, கொடுக்கா புளி, அருநெல்லி, நாவர் பழத்துக்கு சற்றே பாதை விலகியும், கொடுக்கா புளி, அருநெல்லி, நாவர் பழத்துக்கு சற்றே பாதை விலகியும், நடையிலும் ஓட்டத்திலும் சேர்த்தியிலா போக்கில் சிதறாது சேகரிக்க முந்தி வேண்டியே முந்தி போட்ட தாவணிகள். நடையிலும் ஓட்டத்திலும் சேர்த்தியிலா போக்கில் சிதறாது சேகரிக்க முந்தி வேண்டியே முந்தி போட்ட தாவணிகள். திடீர் பாண்டி கட்டங்கள் நேரமிழுத்த போதும் அம்மையர் புலம்பவில்லை. திடீர் பாண்டி கட்டங்கள் நேரமிழுத்த போதும் அம்மையர் புலம்பவில்லை. குட் டச் பேட் டச் தெரியாத தடிக்கழுதை என்று வாசலில் வண்டி ஏற்றி கம்பி சிறையிலிருந்து கட்டிடச் சிறைக்கு இடம் மாறி திரும்பும் ஏழு வயது பெண்ணிடம் எப்படியும் சொல்லிவிட வேண்டும் இவ்வாறு விடுமுறையில். என்ன இருந்தாலும் காலில் முள்படாத நாகரிக காலம் இது. வாசலில் வண்டி ஏற்றி கம்பி சிறையிலிருந்து கட்டிடச் சிறைக்கு இடம் மாறி திரும்பும் ஏழு வயது பெண்ணிடம் எப்படியும் சொல்லிவிட வேண்டும் இந்த வார விடுமுறையில். என்ன இருந்தாலும் காலில் முள்படாத நாகரிக காலம் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்முடைய எல்லாரும் கூட ரொம்பவே குழந்தைகளோட ரொம்ப சகஜமாக நம்ம பழகக்கூடிய ஒரு சூழல் அன்னைக்கு வந்து இருந்தது. எனக்குமே நினைவு தெரிந்த நிறைய பேர் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு பால் பேதம் இல்லாமல் குழந்தைகளோட இயல்பாக வந்து விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு பிறந்த குழந்தையே பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறையாகவும் அல்லது எவ்வளோ பெரிய ஒரு சோகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த சமுதாயம் வந்து மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முறை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த வரிகள் வந்து நம்ம இட்டு செல்லுது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு இயல்பாக எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு தவறான தப்பான எண்ணங்களும் இல்லாத ஒரு சூழல் இருந்த ஒரு காலம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து பெண்களை பாதுகாக்க அல்லது குழந்தைகள் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சமுதாய சீர்கேடை வந்து காட்டக்கூடிய ஒரு வரிகளாக இது அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு இவ்வளவு நேரம் உமாமோகன் அவர்களுடைய ஒரு கவிதைகளை கேட்டு என்னுடன் இணைந்திருந்த அனைத்து வாசக சாலை நண்பர்களுக்கும் வாசகர்களுக்கும் வாசக சாலையின் கவிதை இரவு நிகழ்வு சார்பாக இல்லை வாசக சாலை நண்பர்கள் சார்பாக என்னுடைய நன்றி, வணக்கம்.